சங்கத்தில் உள்ள அனைவருக்கும் எல்லா உரிமையும் இருக்கிறது என்று ஓங்கார குடிலாசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். தொண்டர்கள் அத்தனை பேரும் யார் எந்த எனக்கு எனக்கு தெரியல எனக்கு தெரியல அப்போ யாரே குறையா இருக்கான்னு அப்படின்னு தான் சொன்னால் அது உடனே நிவர்த்திக்கிறோம். ஆக இந்த சங்கத்தில் எல்லோருக்கும் எல்லா உரிமையும் உண்டு. அவர்களுக்கு யாரும் தடுக்க முடியாது. அவர் ஒருவர் குளிக்கும் போது தடுக்க முடியாதோ, உணவு ஓட்டி யார் சாப்பிடும்போது எந்த தடை இருக்குது. எல்லாத்தையும் இட்லி இட்லி தயாரித்தா எல்லாம் சாப்பிடலாம், சாப்பிட எல்லாம் சாப்பிடலாம், டீ தான் எல்லாம் சாப்பிடலாம், அவர் விருப்பமான ஓட்டி சாப்பிடலாம். இந்த சங்கத்தில் யாருக்கும் எந்த தடையும் இல்லை. என்னையா இந்த அறிவு எப்போ எப்படியா இருந்துச்சு, இந்த பண்பு எப்போ வந்ததுன்னா, ஆசான் கருணையே கருணையே நிறைந்த ஆசான் அகத்தீசன் ஆசியால் கிடைத்ததாக இந்த வாய்ப்பு. இந்த சங்கத்தில் உள்ளவர்களுக்கு எந்த தடையும் இருக்காது. அது வேலை செய்யலாம், வேலை செய்யாமல் இருக்கலாம், அவங்கவுங்க முடிஞ்சதெல்லாம் பொருள் கொடுக்கலாம், கொடுக்காமல் இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவர் அவர் தடையில்லாமல் பசியேறலாம், யாரும் தடுக்கவே மாட்டார்கள். அந்த வாய்ப்பு இந்த சங்கத்துக்கு தான் உண்டு. வேறு எந்த சங்கத்தையும் நான் பார்த்ததில்லை. ஏன் பார்த்துருக்கோம், ஒரு குறிப்பிட்டவர்கள் தான் சாப்பிடுவார்கள், சில பேர் சாப்பிட முடியாது. இங்கே அப்படி இல்லை. கடைசி கடைநில ஊழியன் கை நாட்டாக இருந்தாலும் சரி, யாருக்கும் உணவுக்கு தடையே இல்லை. அவன் குளி உறங்குவதற்கோ தங்கு வசதியோ உணவோ எந்த தடையும் இல்லை. தடுக்க யாருக்கும் யாரும் செய்ய மாட்டாங்க. எல்லாம் புண்ணியவான்கள் தான், தடுக்க மாட்டாங்க. ஆகவே இந்த சங்கத்தில் இருப்பவர்கள் நிச்சயமாக ஞானி ஆவார்கள். ஆண்கள் பெண்கள் உட்பட இந்த சங்கம் வாழ வேண்டும், இந்த சங்கம் வளர்ச்சி அடையணும், வாழ வேண்டும். ஆகவே இந்த சங்கத்தை சேர்ந்தவர்கள் அத்தனை பேர் ஞானி ஆவார்கள். காரணம், ஆசான் ஞானிகளோட பார்வைப்படுது. ஒவ்வொரு நாளும் புண்ணியமே செய்து வருகின்ற சங்கமாகும். பாவங்கிற பேச்சே இல்லை. ஒவ்வொரு நாளும் புண்ணியங்கள், நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் புண்ணியமே பெருகி நிற்கிறது. பாவங்கிற பேச்சே இல்லை. அட ஒருத்தர் நானே சில சமயத்தில் கொடுமையாக பேசியிருப்பேன். அதை என்ன செய்வோம்னா அந்த தொண்டர்கள் இப்போ இப்போ அன்று கேட்கல ஐயா. அறியாமை காரணமாக நிர்வாக திறமையாக செய்ய நிர்வாக திறமையாக செய்யணுங்கிற ஒரு பரிகீனமான அறிவுறுத்த காரணமாக சில நான் பேசியிருப்பேன். அன்று நான் மன்னிப்பு வைக்கவில்லை, இன்று கேட்கிறேன். இந்த என்னுடைய வாழ்க்கையில் கடந்த கால வாழ்க்கையில் நான் யாரையும் மனநோக பேசியிருந்தால் இன்று கேட்கிறேன். உங்கள் திருவடியை வணங்கி என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். ஆக என்னை மன்னித்து உங்களை திருவடியை மன்னிப்பு மன்னிக்கவேன். நீங்கள் என்னை மன்னிக்கவேன்னு கேட்டாலே நான் மனிதனாகுவேன். நீங்கள் என்னை மன்னித்தாலே நான் தேவனாவேன். ஆக நிலவுவதற்கு ஒரே வழி, இந்த பண்புகள் வளர வேண்டும். இதனால் வரும் தவறு செய்திருக்கலாம், இனி தவறு செய்யாதிருக்கு அருள்ச்சின்னு கேட்கணும். ஆசானி ஆசான் ராமணி சாமி வணங்கி முடிக்கிறேன். வணக்கம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.